2006-2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக KKSSR ராமச்சந்திரன் பதவி வகித்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவரது மனைவி உட்பட மூவர் மீது 44.56 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இருவரையும் விடுவித்தது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். இந்த வழக்கில் KKSSR ராமச்சந்திரன் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து KKSSR ராமச்சந்திரன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதை நீதிபதிகளிடம் KKSSR ராமச்சந்திரனின் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி எடுத்து கூறி விவாதித்தார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் உரிய ஒப்புதலை தனி நீதிபதி பெறுவதற்கு முன்பே விசாரணையை தொடங்கியுள்ளார் என்று பதிவாளர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை அபிஷேக் சிங்வி சுட்டிக்காட்டினார். பின்னர் நீதிபதிகள் முன்னாள் மற்றும் இன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ள தனி நீதிபதி, எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை விசாரிக்கும் ரோஸ்டர் நீதிபதியாகத்தானே இருக்கிறார். அப்படி இருக்கையில் இந்த வழக்குகளை அவர் விசாரணைக்கு எடுத்ததில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினர். பின்னர் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழக்கை யார் விசாரிப்பது என்பது குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுக்க அனுப்புவதே சிறந்தது என தெரிவித்து வழக்கை முடித்து வைத்தனர்.